மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க மயிலாப்பூரில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன முதலீட்டாளர்களிடம் 24 கோடி மோசடி என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவணங்களுடன் புகார் அளிக்க மயிலாப்பூரில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவரம். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் பணம் கட்டி தேவநாதனால் ஏமாற்றப்பட்டவர்கள் நாளை அதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் மயிலாப்பூரில் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் உரிய ஆவணங்களுடன் வந்து மனுக்களை கொடுக்குமாறு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். மயிலாப்பூர் இந்து ஃபண்ட் நிதி லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த தேவநாதன் வாடிக்கையாளர்களை கிட்டத்தட்ட 25 கோடிக்கும் அதிகமாக மோசடி செய்ததாக குற்றச்சாட்டின் புகாரின் பேரில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தனியார் தொலைக்காட்சி நிறுவன ஊழியர்கள் குணசீலன் அதேபோல மகிமைநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். நேற்று அவருடைய மற்றொரு கூட்டாளி சுதீர் என்பவரும் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தேவநாதன் மீது 1000கணக்கான புகார்கள் சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு தினமும் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே பொதுமக்கள் அதாவது பணத்தை கட்டி ஏமாந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் விஷயமாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நாளை சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கே வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து மனுக்களை பெறுகிறார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட அது பணம் கட்டி ஏமாந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்காக சிறப்பு மனு மேலா நடத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்களது மனுக்கள் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் நகல்களை அந்த முகாமுக்கு வரக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் நேரில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதாவது குறிப்பாக இந்த முகாம் நடைபெறும் இடமானது மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட் கிளப், இசபெல்லா ஃபைன் ஆர்ட் கிளப்பில் நடைபெறுகிறது. மயிலாப்பூர் சிஐடி காலனியில் உள்ள கிளப்பில் நடைபெறுகிறது. பொதுமக்கள் அதாவது இந்த பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை உரிய ஆவணங்களுடன் வந்து கொடுத்து உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்யும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.